Hi all, Assalamualaikum friends. This is Mubina from Mubi's Recipes. நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய். எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போறோம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் செய்யறதுக்கு இந்த மாதிரி கத்திரிக்காவை நான் ரவுண்ட் ஷேப்ல வெட்டி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இப்போ எந்த பாத்திரத்துல நம்ம வந்து கத்திரிக்காய் ஃப்ரை பண்ண போறோமோ அந்த பாத்திரத்துல நம்மளுடைய கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காவை ஆட் பண்ணிடலாம். இது கூட ஒரு பெரிய சைஸ் ஆனியனும் உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம சேர்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கையால் தண்ணி தொளிச்சி இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி வேணும்னா ஒரு 10-15 மினிட்ஸ் ஊற விடலாம் நீங்கள். இல்லை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இதை அடுப்பில் வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை அடுப்பில் வச்சு ஒரு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ எதுவும் ஆயில் எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா கத்திரிக்காய் கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து ஆயில் சேர்த்துருப்பேன். அப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்கணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா சிம் பண்ணி வச்சுருவேன். அப்போது ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் இந்த டிஷ் வந்து ரெடி ஆகிறதுக்கு. நீங்கள் சிம்மில் வச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து கத்திரிக்காயை ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. இது சூப்பரான சைட் டிஷ், கர்ட் ரைஸோட, வெறும் ரைஸோட சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் மூபிஸ் ரெசிபியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.